ஒரு சூப்பரான ஃபீலுங்க. சூடாக பிரியாணியோட அப்படியே ஏசிக்குள்ளே உட்காந்து சாப்பிட்டுட்டு போகிறது என்ன ஒரு சுகம். நம்மளுடைய சீரியஸில் லாஸ்ட்டு ட்ரெயினில் தாங்க ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட்டு ட்ரெயினு, நீ ஏன்டா ஸ்லீப்பரில் போகிற, ஜாலியாக ஏசியில் போன்ட்டு நம்மளோட டிக்கெட்டை ஃப்ரீயாக அப்டேட் பண்ணி கொடுத்துட்டாங்க நம்மளுடைய இந்தியன் ரயில்வேங்க. வணக்க மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லாருமே சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எஸ்எஸ்எஸ் ஹூபள்ளியில் தாங்க இருக்கோம். கடைசி வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தூத்சாகர் வழியாக வாஸ்கோ வேளாங்கண்ணி ட்ரெயினில் வந்திருப்போம். ஸோ இப்போ இங்கே ஹூபள்ளியில் இருந்து நம்மளோட ஜேர்னியை பார்ட் டூவில் இருந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஆக்சுவலி என்னோட பிளான் இது கிடையாது. வாஸ்கோ வேளாங்கண்ணியில் ஹூபிளியில் இறங்கிட்டு நைட்டை வந்து தஞ்சாவூர் ஸ்பெஷல் ஒரு ட்ரெயின் இருக்குங்க, ஹூபிளியில் இருந்து தஞ்சாவூர், அதில் போகலான்னு தான் பிளான். பட் காலேஜ் இருக்குது, டக்கு டக்குன்னு வா வா வான்னு கத்தி உயிர் எடுத்துட்டாங்க. ஸோ அதனால தான் சடனாக வந்து டிக்கெட் புக் பண்ணது, ஸ்லீப்பரில் தான் புக் பண்ணேன், ஹூபிளியில் இருந்து சேலம் வரைக்கும். பட் ஆனால் யார் புண்ணியமோ தெரில, அது வந்து தேடேஜிக்கு அப்டேட் ஆகிடுச்சுங்க. RLWL வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தது, இப்போ ஏசிக்கு அப்டேட் ஆகிடுச்சு. சேலம் வரைக்குமே நம்ம இன்றைக்கி இந்த B4 ஏசி கோச்சில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப அதிசயமாக இருக்குது எனக்கெல்லாம் அப்டேட் ஆகிறது. நீங்களும் என்னோட சேர்ந்து ஜாலியாக ட்ராவல் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ மதியம் ஆகிடுச்சு, நம்ம காலையில் வாஸ்கோலேருந்து எதுவுமே சாப்பிடலை, அதனால் இங்கே ஈகேட்ரிங்கில் தான் அது சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே ஆர்டர் பண்ணியாச்சு. அதுவும் என்னங்கிறத பார்ப்போம். இன்னும் ஒரு கிட்டத்தட்ட 13 மணி நேரத்துக்கு என் கூட சேர்ந்து நீங்களும் ஜாலியாக இந்த தேர்ட் ஏஜில் ட்ராவல் பண்ணுங்கள். நம்ம சீட்டுக்கு போகலாமா? போகலாம். ஆமாப்பா, நமக்கு வந்து சைடு அப்பர் தாங்க கிடச்சிருக்கு, B4 சீட் நம்பர் 8. வாங்க, இந்த 13 மணி நேரம் இதில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஆக்சுவலி என்னன்னு தெரில, ட்ரெயின் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. இந்த ட்ரெயினோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே பார்ப்போம். நம்ம தூத்சாகர் பார்க்கறதுனால ஃபுல் ஃபோக்கஸும் அதுக்கே போயிடுச்சு. இன்னும் போக போக இது டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே பார்ப்போம். நல்லா இருக்குல்ல, இத்தனை டைம் வந்து கோச் இன்டீரியரா எக்ஸ்டீரியர் எடுக்கும்போது பார்த்துட்டு போனது, கர்டன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்ட்டு இப்போ எந்த புண்ணியமானோ அப்டேட் பண்ணி கொடுத்துட்டான். ஜாலியாக ஏசியில் போயிட்டுருக்கோம். சரிங்க, ட்ரெயின் எடுக்கட்டும், அப்படியே நம்ம ஜேர்னியாக அழகாக கண்டினியூ பண்ணலாம். ஒரு 30 மினிட்ஸ் டிலேவோட எஸ்எஸ்எஸ் ஹூபள்ளியில் இருந்து கிளம்பிட்டோம்ப்பா. நம்மளோட பேவே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக தாங்க இருக்குது, யாரும் பெருசாக இல்லை, இல்லாத வரைக்கும் என்ஜாய் பண்ணுவோம். சரிங்க, இப்போ வாங்க நம்ம ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தோம்ல, அதை போய் சாப்பிடலாம். திஸ் இஸ் சிக்கன் பிரியாணி, 110 ரூபா தான்ப்பா. எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது, நல்ல ஒரு பேக்கிங்கு குவான்டிட்டியும் கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா. சுட சுட இருக்குது பிரியாணி, நல்ல எப்படி சொல்கிறது, ஒரு சூப்பரான ஃபீலுங்க. சூடாக பிரியாணியோட அப்படியே ஏசிக்குள்ளே உட்காந்து சாப்பிட்டுட்டு போகிறது என்ன ஒரு சுகம். சரிப்பா, சாப்பிட்டு ஜேர்னி அப்படியே கண்டினியூ பண்ணலாம். 110 பிரியாணியை சாப்பிட்டு முடிச்சாச்சுப்பா, அப்படியே ஒரு குட்டி தூக்கத்தை போட்டால் அந்த லெவலுக்கு இருக்கும். ஸோ பட் பரவாயில்ல, நம்ம வ்ளாக கண்டினியூ பண்ணுவோம், நைட்டு நல்லா தூங்கிப்போம். ஸோ சூப்பராக இருக்குங்க, இந்த ரூட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து விவசாய நிலம்தான். என்ன காட்டில் எதுவும் போடலை, எதுவும் வெள்ளாமல் வைக்கலை, வெறும் காடாக தான் இருக்குது. பட் ஆனால் நல்லாயிருக்கு, நெல் இந்த இதெல்லாம் போட்டிருந்தான். ஆனால் இந்த ரூட்டு கொஞ்சம் சீனிக்காக தான் இருக்கும். பட் ஆனால் யாரும் தோட்டத்தில் எதுவும் போடலை போல். இப்போ வெளியே உண்மையாலே கிளைமேட் சூப்பராக இருக்குப்பா. இப்போ தான் ஹேண்ட் வாஷ் பண்ண வந்தேன், பாருங்களே ஃபுல்லாக கருமேகம், அவ்வளோ அழகாக இருக்குது. ஐ திங்க் மழை வரும்னு நினைக்கிறேன், பட் அதான் கரெக்டாக தெரில, மழை வந்தால் நல்லாயிருக்கும்.
ஃபேன் ஏசி வந்துட்டு தான் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் மேலே ஒரு பெரியது, ஸோ அதுக்கப்புறம் சைட்லேயுமே கொடுத்துருக்காங்க. ஏசி பத்தாதுன்ட்டு ஃபேனு சுவிட்ச் வேற பயங்கரம்ல, ஏசியே பயங்கரம், இதில் ஃபேன் வேற, அதுவும் ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு, ஆஃப் பண்ணிடுவோம். கூலிங் சூப்பராக இருக்குங்க, ஏசி வெண்ட்லாம் சைடில் நிறைய கொடுத்துருக்கனால சூப்பராக இருக்குது. அங்கே பாருங்கள் மழை வர்ற மாதிரி இருக்குது, பட் மழை வருமானு தெரியல, மழை வந்தால் சூப்பராக இருக்கும், மழை வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். மழை வந்தால் கண்டிப்பாக நான் வெளியே போய் உங்ககிட்ட காமிக்கிறேன். இங்கே நம்ம ஃபோன் வந்து சார்ஜ் ஏறிட்டு இருக்குங்க, ஒரு சார்ஜிங் போட்டு இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து ஆக்குப்பைடில் இருக்கா அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு, ரெஸ்ட் ரூமோட ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க டிஜிட்டல் போர்டில். ஸோ வெஸ்டர்னும் இருக்குது, இந்தியன் ஸ்டைலும் இருக்குது, ரெண்டில் எது ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு ஒரு போர்டு, ஸ்டேட்டஸ் பார்க்குற போர்டு. ஸோ இப்போ வந்து ரெண்டுமே ஃப்ரீயாக தான் இருக்குது, அதனால தான் க்ரீன் கலரில் காமிக்குது. அம்மா ஒரு வியூங்க, பிரிட்ஜினால தான் வண்டி மெதுவாக போயிட்டுருக்கு. ஓ மை காட், ஹெவி, அதாவது கர்நாடகாவில் ஹெவி ரெயின் நினைக்கிறேன். ஓ மை காட், இந்த ரிவர் ஃபுல்லாக ஃப்ளோ ஆகுதுங்க தண்ணி. ஓ மை காட், வேற லெவலுங்க. செம்ம காட்டாற்று வெள்ளம்னு சொல்லுவாங்களே அதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா தண்ணி ஃபுல்லாக இந்த கலரில் இருக்குது. சட்டனாக மழை பெஞ்சால் தான் இந்த மாதிரி வரும், பட் என்னன்னு தெரில, வியூ பார்க்க சூப்பராக இருக்குப்பா. ஒரு கவுங்க நமக்கு எஸ் 3 இயர்ஸ்ப்பா அவேரியில் இருந்து கிளம்பியாச்சு. ஸோ நம்மளுடைய வாஸ்கோ வேளாங்கண்ணி. ஸோ இந்த வாஸ்கோ வேளாங்கண்ணிக்கு ஏதாவது ட்ரெயின் ரேக் ஷேரிங் இருக்கா அப்படின்னு கேட்டால் ரேக் ஷேரிங்லாம் கிடையாது, சிங்கிள் ரேக்கு தாங்க. வாஸ்கோலேருந்து வேளாங்கண்ணி போகும், வேளாங்கண்ணிலேருந்து வாஸ்கோ வரும், அவ்வளோதான். நாங்கள் லைட்டாக ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு, இல்லை தூக்கம்னு கூட சொல்ல முடியாது, ஒரு சின்ன ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் விலாகை கண்டினியூ பண்ணுவோம். வாங்க வேற
அப்போ அட்டண்டர் வந்தார். வந்துட்டு இந்த மாதிரி பெட்ஷீட் பில்லோ இன்னும் தரல அப்படின்னு சொன்னேன். எங்கே ஏறினீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஹூப்ளின்னு சொல்லமோ, நமக்கு ஒரு பில்லோ, நம்ம கோ பேசஞ்சருக்கு ஒரு பில்லோ, அதுக்கப்புறம் பெட்ஷீட் எல்லாமே வச்சுட்டாங்க. நம்ம கோ பேசஞ்சர் யாருன்னு தெரில, யாருமே இன்னும் வரல. இந்த பெர்த்துமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஒரு 15 மினிட்ஸ் டிலேவோட தாவங்கரா வந்து ரீச் ஆகியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து நைட் டைமில் டின்னர் வேணும்னா உள்ளுக்கே வந்து ஆர்டர் எடுக்கிறாங்க. நம்ம வாங்கலை, இப்போ தான் சாப்பிட்டோம், அதுங்களாட்டி நைட் டின்னரா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை என்னங்கிறத நம்ம நைட்டுக்கு பார்த்துக்கலாம். இங்கே தாவங்கரா ரயில்வே ஸ்டேஷனில் குரங்கு நிறைய இருக்குங்க, அந்த சைடு இருக்குது, இப்போ தான் போய் பார்த்துட்டு வந்தேன். இனி நமக்கு நெக்ஸ்ட் அஃபீஷியல் ஸ்டாப் வந்து பிரூர் ஜங்ஷன் தாங்க. ஒரு 115 கிலோமீட்டர் சம்திங், ஒரு நான் ஸ்டாப்பான ரன்னு. வாங்க அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். மழை வர்ற மாதிரி இருக்குது, வராத மாதிரி இருக்குது. ஸோ கிளைமேட்டை புரிஞ்சிக்க முடியலப்பா. ஸோ இதுதான் பாவங்கர ஸ்டேஷனோட என்ட்ரி நினைக்கிறேன். வெளியவே நேஷ்னல் ஃப்ளாக் இருக்குது. ஸோ ட்ரெயின் ஹார்ன் கொடுத்தாச்சு, எடுத்தாச்சு. வாங்கப்பா அடுத்து பிரூரை நோக்கி அப்படியே போகலாம். நல்லா டார்க் க்ளவுடியாக இருக்குது, பட் ஆனால் மழை வர்ற மாதிரி தெரியல. லெட்ஸி, சரி வாங்க அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போவோம். அப்படியே உள்ளே போய் பாருவோம். மக்களே, இன்னுமே நம்ம சீட்டுக்கு கோ பேசஞ்சர்ஸ் யாருமே வரல. இப்போ வரைக்குமே நான் தனிக்காட்டு ராஜாவாக தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். வாங்க அப்படியே, இதுவும் ஒரு தனி வைப்பு தான், சோலோ வைப்பு, டிலேவை குறைச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். ஒரு 10 மினிட்ஸ் டிலேவோட பிரூர் ஜங்ஷன் நாங்கள் வந்து ரீச் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ வரைக்குமே ஏசி வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. எந்த ஸோ எங்கே தான் இந்த ட்ரெயினுக்கு பேட்டரேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னா, நார்மல் டேஸில் வந்து நம்ம வாஸ்கோவில் இருந்து ஹூப்ளி வரைக்குமே பயங்கர க்ரௌடாக இருந்தது. ஸோ இப்போ ஓரளவு ஃப்ரீயாக இருக்குது. மேபி பெங்களூரில் இருந்து அங்கிட்டு திருச்சி போகிறவங்க, வேளாங்கண்ணி போகிறவங்கலாம் இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அஃப்கோர்ஸ் பேட்டர்னேஜ் இருந்தால் தான் ட்ரெயினவே ரன் பண்ணுவாங்க, இல்லைனா ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த செப்டம்பர் டைமில் நம்ம வேளாங்கண்ணியில் திருவிழா வரும் பாருங்கள், அப்போல்லாம் இந்த ட்ரெயினில் டிக்கெட்டு கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டம். ஏன்னா ஒரு ஃபேமஸான ஃபெஸ்டிவலு வேளாங்கண்ணியில், கோவாவில் இருந்து. ஏன்னா கோவாவில் மோஸ்ட்லி நிறைய சர்ச்சு, அதுக்கப்புறம் சர்ச்சு வச்சு ஸ்டேஷன்லாம் இருந்தது. மேபி அங்கே இருந்து இங்கே வர்றவங்க நிறைய பேர் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனாலேயே கோவாலேருந்து
இந்த ட்ரெயின் வேளாங்கண்ணிக்கு ரன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம தமிழ்நாடோட கேபிட்டலான சென்னையில் இருந்து இப்போ வரைக்கும் வேளாங்கண்ணிக்கு டைரக்ட் ட்ரெயின் கிடையாது. ஒன்று நீங்கள் நாகப்பட்டினம் வரணும், வந்து யாராவது பஸ்ஸு பிடிச்சி இல்லைனா ட்ரெயின் மாறி தான் போகணுமே தவிர இது வரைக்கும் டைரக்ட் ட்ரெயின் கொண்டு வரல. ஸோ பார்ப்போம் வருமா அப்படிங்கிறது தெரியல, பட் ஆனால் வந்தால் நல்லாயிருக்கும். சென்னையில் இருந்து வேளாங்கண்ணி போகிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இனிமேங்க, ஸோ டைம் வந்து 6:47 ஆச்சு. ஸோ வாங்க அப்படியே இங்கே இருந்து பிரூரில் இருந்து கிளம்புவோம். நம்மளுடைய நெக்ஸ்ட்டு ஸ்டாப் வந்து அசிக்கரை ஜங்ஷனுங்க. ஸோ 6:30 ஆகிடுச்சு, இன்னும் நல்லா பிரைட்டாக வெளிச்சமாக தான்ப்பா இருக்குது. ஸோ பிரூர் ஜங்ஷன்லேருந்து கிளம்பிட்டோம்ப்பா. RRB என்ன ரயில்வே ரெக்யூப்மெண்ட் போடா அப்படின்னு கேட்டால் கிடையாது, பிரூர் ஜங்ஷனோட ஸ்டேஷன் போடுன்னு நினைக்கிறேன். RRB நல்லா இருக்குப்பா, நானே இப்போ தான் நோட்டீஸ் பண்ணேன். RRB ஒரு 20 நிமிஷம் டிலேவோட அசிக்கரை ஜங்ஷன் நாங்கள் ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேயே வந்து இட்லி பிரியாணி வெஜ் பிரியாணிலாம் விற்கிறாங்க. 7:51 தான் ஆகுது, நேரத்துக்கு வாங்கி நம்ம சாப்பிட போகிறதில்ல. ஸோ அதனால் வாங்க அடுத்தடுத்த ஸ்டேஷனில் இருக்குமா அப்படிங்கிறத பார்ப்போம். சரி வாங்கப்பா, இப்போ அப்படியே நம்ம கோச்சுக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வரைக்குமே எங்கள் கூப்பிடியில் ஆரம்பித்து இப்போ வரைக்குமே என்னோடய பேக்கு யாருமே வரல. அந்த 8 பேர் இதில் நான் மட்டும்தான் இப்போ வரைக்கும் தனிக்காட்டு ராஜாவாக இருக்கேன். எங்கே வரப்போகிறாங்கன்னு தெரியல. கோச்சுமே ஓரளவு நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இப்போ ஈவினிங் வந்து க்ளீன் பண்ணிட்டு போனாங்க, இருக்கிற எல்லா குப்பையுமே கலெக்ட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு டைம் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ தான் நமக்கு வந்து பிளாங்கெட்ஸ் மறுபடியும் புதுசாக வந்து வச்சுட்டு போனாங்க. நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சது பழசு, ஸோ இது வந்து புதுசு. ஸோ பிளாங்கெட்ஸு அதுக்கப்புறம் பில்லோஸ்லாம் நம்மளோட சீட்டுக்கே வச்சுட்டாங்க. லாக முடிச்சுட்டு ஜம்முன்னு தூங்க வேண்டியது தான். ஸோ வாங்க இப்போ அசிக்கரையிலேருந்து ட்ரெயின் எடுக்கட்டும், அப்படியே நம்மளும் நம்மளாக கண்டினியூ பண்ணலாம். பெங்களூர்லாம் போக ரொம்ப நைட் ஆகிடும். ஸோ நல்லா தான் இருக்கும்னு சொன்னாங்க, ட்ரை பண்ணி பார்ப்போம். பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்றேன் துமக்கூருக்கு. ஸோ சாப்பாடு வாங்கியிருந்தேன், 140 ரூபாய்க்கு ஒர்த்தே இல்லை, அவ்வளோதான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம 100 ரூபாய்க்கு ஹூப்ளியில் வாங்கின பிரியாணி அவ்வளோ அருமையாக இருந்தது. ஸோ இங்கே 2 வாய் வச்சதுக்கப்புறம் பச்சையாகவே தெரியுது அது வந்து தக்காளி சாதம் அப்படின்ட்டு, அதை பிரியாணின்னு சொல்லி விற்றுட்டுருக்காங்க. வேறு வழியே இல்லாமல் தான் நான் வாங்கினேன். ஏன்டா வழி இல்லை, ட்ரெயின் தான் பெங்களூர் போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெங்களூர் வழியாக தான் போகுது. பட் ஆனால் பெங்களூரில் முக்கியமான ஸ்டாப்பிங் இந்த ட்ரெயினுக்கு கொடுக்கவே கிடையாது. அதாவது முக்கியமான ஜங்ஷன் யஸ்வந்த்பூரா இருக்கட்டும், KSR பெங்களூருவாக இருக்கட்டும், ஈவன் SMVT கூட கிடையவே கிடையாது. அப்புறம் எப்பட்றா, ஏன்னா 3 ஸ்டேஷன் தான் முக்கியமான ஸ்டேஷன்னு சொல்கிறேன், இதை கனெக்ட் பண்ணாமல் எப்பட்றா போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா. ஸோ இங்கேருந்து நெக்ஸ்ட்டு ஸ்டாப் வந்து சிக் பவன்வாரா ஜங்ஷன், அங்கே இருந்து பெனஸ்வாடி போய் பெனஸ்வாடியிலேருந்து கிருஷ்ணராஜபுரம் போகும்.
யஷ்வந்த்பூரையும் டச் ஆகலை, கேஎஸ்ஆரையும் டச் ஆகலை, எஸ்எம்இடியிலும் டச் ஆகலை. எஸ்எம்இடி வழியாக அவுட்டரில் தான் போகுமே தவிர ஸ்டேஷனில் போகாது, அதுவும் ஸ்டாப்பிங்கும் கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பெங்களூருக்கு 11 மணிக்கு மேலே தான் போகுது. சாப்பாடு இருக்குமா அப்படின்னு தெரில. கண்டிப்பாக யஷ்வந்த்பூர் கேஎஸ்ஆர்லாம் இருக்கும். ஆ, யஷ்வந்த்பூர் தெரிலங்க, கண்டிப்பாக கேஎஸ்ஆரில் இருக்கும், டவுட்டே கிடையாது. பட் ஆனால் நம்ம ட்ரெயின் போகாது, அதுதான் பிரச்சனை. ஸோ வேறு வழியே இல்லாமல் தான் ட்ரெயின்லேயே வாங்கி சாப்பிட்ற நிலமை, ஒர்த்தே கிடையாது. ஸோ நீங்கள் மோஸ்ட்லி வந்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, நைட் டைமில் முடிஞ்சளவு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா வந்து ஆன்லைனில் வந்து இ கேட்ரிங்லாம் டாமினோஸே என்னமோ இருந்ததுப்பா, அதெல்லாம் நமக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவ், அதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணல. சாப்பிட்டு முடித்தாச்சு, ஃபுட்டை பற்றி உங்களுக்கு சொல்லியாச்சு. ஸோ ட்ரை பண்ணுறது உங்களோட விஷயம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் ஸ்டேஷன்னால் நீங்கள் ஏதாவது பார்த்துக்கணும், நீங்கள் தான் ஏதாவது ரெடி பண்ணிட்டு வரணும். மோஸ்ட்லி மட்கான்லேயே வாங்கிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் கூப்பிலியில் உங்களுக்கு தரமான சாப்பாடு இருக்குது இ கேட்ரிங்கில். அதுக்கப்புறம் இங்கே வந்து இப்போ சொன்ன விஷயம் ஞாபகம் இருக்கட்டும் மக்களே. ஸோ ஓகேவா, இன்னும் ஒரு 25 நிமிஷத்துக்கு இங்கே தான் இருக்க போகிறோம். 9:45 தான் எடுப்பாங்க மணி, இப்போ தான் 9:20 ஆகுது. செமலை சரிப்பா, இதுக்கப்புறம் என்ன, நான் போய் தூங்க தான் போக போகிறேன். சிக் பவன் வர ஜங்ஷன்லாம் கவர் பண்ணலான்னு தான் இருந்தேன். பட் ஆனால் நாளைக்கு காலேஜ் இருக்குது தலைவரே, காலேஜுக்கு வந்தே ஆகணும் அப்படின்ட்டு தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ தூங்கினா தான் நாளைக்கு ஒழுங்காக காலேஜுக்கு போக முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வாங்க ஏசியில் ஜாலியாக அப்படியே தூங்கிட்டு போகலாம் வாங்க. ஸோ இப்போ வரைக்குமே என்னோட பெஸ்ட்டுக்கு வரல, இதுக்கப்புறம் தூங்க போகிறோம் மக்களே. ஸோ காலையில் எங்கே எந்திரிக்கிறேன்னு தெரில, அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு குட் நைட், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தூக்கத்தை தூங்கி எழுந்திரிச்சாச்சு. சேலம் பக்கத்தில் நம்ம வந்துட்டோம். உள்ளுக்க என்ன சில்னஸ் சாமி, சரியே பிடிச்சிரும் போல, அந்தளவு கூலிங்காக இருக்குது. சரி வாங்க சேலம் போல் அப்படியே என்டர் ஆகும். நம்மளுடைய வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸ் கிளம்பிடுச்சுப்பா வேளாங்கண்ணி நோக்கி. இங்கே பாருங்க மக்களே, இந்த சைடு கரீப் ரத் வந்திருக்கு, கொச்சிவேலி யஷ்வந்த்பூர் இப்போ தான் வந்திருக்கு. கரெக்டாக ஆன் டைமுக்கு சேலம் ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணிட்டோம்ப்பா. ஒரு சூப்பரான ஜேர்னின்னு சொல்லலாம், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஜேர்னி மட்டும் கிடையாது, நம்ம சென்னையிலேருந்து மும்பை ஆரம்பித்ததுலேருந்து கோவா போயிட்டு வந்ததுலேருந்து எல்லாத்தையுமே தான் சொல்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஜேர்னியாக இந்த ஒரு ட்ரிப் இருந்திருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. சளி பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன், தண்ணி மாற்றி மாற்றி குடிக்கவும் எஃபெக்ட் வேலையை காமிக்குது. ஸோ எனிவேங்க, கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான சீரீஸில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகேவா, அன்டில் தென் டேக் கேர், பாய் ஃப்ரம் ட்ரெயின் பையன், பாய் டாடா மக்களே. ஸோ இப்போ போய் காலேஜ் வேறு போகணும், கடுப்பான விஷயம். சரி வாங்க போகலாம். இருக்கும் கடுப்பாக. காலேஜில் இருந்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு நாளைக்கு கேட்பாங்க காலேஜ் வர கடுப்பாவா சார் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ வாங்க, வேறு வழியே இல்லை, போய்த்தான் ஆகணும். சரி ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். பாய் டாட்டா.